அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் ஆர்ட் தான் பார்க்கணும். பாட்டில் ஆர்ட்டில் எரியா இருக்குது. நான் வந்து ஈஸியாக அப்படி வந்து பண்ணுறது தான் ஒன்று காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து ரெண்டு அக்ரிகல் பெயிண்ட் எடுத்துருக்கேன். அது வந்து ரெட் அண்ட் ஒயிட் எடுத்துக்காங்க. நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு இது டார்க்காகவும் ஒரு இது லைட்டாகவும் எடுத்துக்காங்க. நான் ரெட் அண்டு ஒயிட் எடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது வந்து ஒரு இடத்துல வந்து எல்லோ கலரில் ஒன்று ஒட்டியிருக்கீங்க இல்லையா, அதையும் எடுத்துடலாம் தான் நினச்சேன். எடுக்கவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. விட்டுட்டு அது மேலே இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேப்பரில் அந்த ஒட்டி இருக்கும்ல பாட்டிலில், அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு முதல்ல வந்து அக்ரிகல் பெயிண்ட் இருக்கீங்களா ஒயிட் கலர், அதை வந்து கீழே வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டில் வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. அது முதல்ல நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வந்து பெயிண்ட் வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் இருக்குல்ல ஸ்பாஞ்ச் ப்ரெஷ்ஷு, அது கூட யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடும்ட்டு இல்லை. அதனால தான் முதல்ல உங்களுக்கு வந்து நான் குட்டியான ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து அது ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்து அதை வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துக்கோங்க. அது எப்படியா ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டில் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. ஒரு இந்த பாட்டிலோட ஆஃப் பாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு கோட் கொடுக்குறேன் நான். ஃபஸ்ட்டு கோட் இப்படி தான் இருக்குது, ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து செகண்ட் கோட் வந்து கொடுக்க போகிறேன் நான். இப்போ செகண்ட் கோட்டும் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், ரெட் கலர் எடுத்துக்கோங்க. நான் ஆஃப் பாட்டில் தான் கொடுத்தேன் சொன்னீங்களா, சொல்லியிருந்தேன்னா நான் அதே மாதிரி ஆஃப் பாட்டில் கொடுத்துருக்கேன் நான். இப்போ வந்து ரெட் கலர் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பண்ணிட்டோம். இப்போ டாப்பில் வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ பண்ணுறப்ப வந்து சிலிம்பி இந்த ஒயிட்லேயே ஒயிட் கலர் பயன்படுத்துறது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பட்டு நம்ம ரெட் கலர் பயன் பண்ணுறது. அதனால் வந்து பொறுமையாக மெலிசான ப்ரெஷ் எடுத்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் எனக்கு அவ்வளோ பெயிண்ட் பண்ணது வராது, எனக்கு அதிகமாக நான் சொதப்பிடுவேன். அதனால தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பெயிண்ட் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நான், எனக்கு அவ்வளோ வராது. அதனால தான் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணணும். உங்களுக்கு அவ்வளோ பெயிண்டிங் பண்ண வராதுன்னா இந்த மாதிரி பண்ண நினைக்கலாம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சாச்சு, நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரெட் அண்ட் ஒயிட் வந்து தனித்தனியாக வந்து ஒரே பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க, பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஒயிட்டையும் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு அவ்வளோ பெயிண்ட் செலவாகாது இந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு. இந்த பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் கலர் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதில்ல. அதான் ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து முதல்ல ஃபிங்கரில் எடுத்துகிட்டு அப்புறம் ரெட்டையும் இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அது வந்து ஒரு ஃப்ளவர் வந்து பெட்டல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து எப்படி கொடுக்குறோன்னா இந்த மாதிரி கொடுத்துக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரெஷ்ஷுக்கு இல்லை ப்ரெஷ்ஷில் இது பண்ண முடியாது. அது இதுக்குன்னு தனி வேறு ப்ரெஷ் இருக்குது. அந்த ப்ரெஷ் நேம் தெரிலான்ட்டு இல்லை, கையாட்டிலே பண்ணுங்கள். கையாட்டில் பண்ணால் ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் ரெட் அண்ட் ஒயிட்னால மிக்ஸ் பண்ணால் நார்மலாக ஒரு பிங்க் கலரில் தான் வரும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து இது மாதிரி பண்ணுறப்ப மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி இங்கே பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணுறப்பே ப்ரெஷ்ஷில் தான் பட்டுருச்சு பாட்டிலே. அது மேலே எடுத்துகிட்டு போய் நான் ரெட் கலர் கொடுத்துருவேன், அப்படியே போயிடுச்சு. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து வேறு கலர் கொடுக்கணும், ரெட்டு கொடுக்கணும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி முடிச்சுட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த நம்ம ரெட் அண்ட் ஒயிட்க்கு நடுவில் வந்து லைன் பண்ணிச்சுல, அந்த நடுவில் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ளவர் எல்லாமே பண்ணி முடிச்சிருங்க. ஈஸி தான் இது. எப்படி பண்ணுறோன்னா அந்த மாதிரி பண்ணிடுங்க. என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரோ முடிச்சுட்டோன்னா என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர்ஸ் தான் மேலே மேலே கொடுங்க. நான் எப்படி எந்த மாதிரி ரோவாக நான் கொடுக்குறோன்னா அந்த மாதிரி கொடுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பூ பண்ணோம்ல பெயிண்ட், எப்படி கையில் தொட்டு தொட்டு அந்த மாதிரி வந்து கொடுங்க. அதே மாதிரி ஃப்ளவரை வந்து ரெண்டு ஃப்ளவருக்கும் நடுவில் மேலே வந்து டாப்பில் கொடுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறோன்னா அந்த மாதிரி கொடுங்க. நம்ம டாப்பில் போகிறோம். இப்போ வந்து ரெண்டு ஃப்ளவருக்கு நடுவில் கீழே இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொடுங்க. நான் எப்படி பண்ணுறேன்னா அது மாதிரி. அப்போ வந்து ஒரு ஃப்ளவருக்கு வந்து கேப் போட்டுவிட்டு மே டாப்லேயே கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்து கொடுப்போம். இந்த மாதிரி வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா சொல்கிறத விட வீடு பார்த்தீங்கன்னா புரியவே நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் எப்படி ரோவாக கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும்.
இப்போ வந்து இப்போ கீழே கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி கீழே மேலே இந்த மாதிரி வரப்போ வந்து ஒரு ரோ லைனாக கொடுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லோவும் டார்க் க்ரீனாக வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கும், அதனால தான் எல்லோவும் எதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேப் இருக்குல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி லீஃபாக வந்து கொடுங்க. இது அப்போ கொஞ்சம் டெக்ரேட்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம கேப் இருக்கெல்லாம் கொடுங்க. அந்த மாதிரி கலர் கூட கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்தேன்னா, இப்போ வந்து லைட் எல்லோ கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் பிரைட்டான எல்லோ லீவ்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். லீவ் எல்லோ லீஃப் கொடுத்தோன்னே இந்த ஃப்ளவரோட கலர் ரொம்ப டிம்மான மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணால் லைட்டாக வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சதுலேயே வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக ஷேட் மாதிரி இந்த எல்லோ லீவ்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன். இது வந்து ஒன்று கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ணேன் பிரைட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்துச்சு. இது வந்து அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு டாட் மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு சர்க் டாட் மாதிரி வந்து கொடுங்க. அப்போ அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி கொடுங்க. இப்போ வந்து நம்ம பாதி ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக என்ன பண்ண போறோம்னா, மீது இருந்துச்சு பெயிண்ட் வந்து இந்த மாதிரி லைனாக மெல்லீஸாக கொடுங்க. அது இது ஆப்ஷனல் தான். இன்னும் டெக்கராக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெல்லீஸாக இந்த மாதிரி லைனாக வந்து ஒரு கொடி மாதிரி லைட்டாக கொடுங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி வந்து கீழேயும் மேலேயும் கொடுத்துருங்க. பண்ண போனால் எக்ஸ்ட்ரா குட்டி குட்டியாக நான் டாட்டாக வந்து க்ரீன் எல்லோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் நார்மலாக வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வச்சாலாம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எதை வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.